நாளைக்கு மார்ச் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற 10 தலைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ சிம்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சிம்புவுக்கு நடக்காத அளவுக்கு தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் 10 தலைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக தசரா படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ், ஒரு பெரிய நம்பரை வந்து ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸாக பண்ணியிருக்கு. ஸோ அது எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்தால் விடுதலை பார்ட் 1 போலா இந்த படமும் ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி பேசுவோம். அதுக்கு அடுத்ததாக தூஜூத்தே மெயின் மக்கார் படத்தோட வசூல், அயோத்தி, அப்புறம் கண்ணை நம்பாதே, கப்சா இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்த ஒரு படம், தனுஷ் அவர்களோட ஆடுகளம் படத்தோட வசூலை கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட வசூலையும் அந்த படத்தை பற்றியும் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ வீடியோக்களை பொறுத்து முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக வீடியோவோட இறுதியில் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், அந்த கேள்விக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் போட்டே ஆகணும். ஸோ தூஜூத்தே மெயின் மக்கார் படத்தோட டே 19 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 1,40,00,000, ஓவர்சீஸில் 20,00,000, வேர்ல்டு வைடு 1,60,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இதுவரையும் டோட்டலாக வந்து கிராஸ் கலெக்ஷன் 165,70,00,000, ஓவர்சீஸில் 29,50,00,000, டோட்டலாக இந்த படம் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 195,20,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 200 கோடியை நெருங்க போகுது. ஸோ ஜான் விக் படத்தோட டே 5 இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 2,20,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏல 12 மில்லியன் US டாலர், ஓவர்சீஸில் 10 மில்லியன் US டாலர், டோட்டலாக வந்து 22 மில்லியன் US டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஜான் விக் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியா முழுக்க 34,05,00,000, யூஎஸ்ஏல 120 மில்லியன் US டாலரும், ஓவர்சீஸில் 103 மில்லியன் US டாலரும், டோட்டலாக வந்து 223 மில்லியன் US டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது மட்டுமே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த ஒரு 5 நாள்லேயே. ஸோ ஜான் விக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த 3 பார்ட்டை விட இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் வந்து அதிக கலெக்ட் பண்ண ஜான் விக் அந்த ஃப்ரான்ச்சைஸில் இந்த படம் தான் 4th பார்ட் தான். ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி. அயோத்தி படத்தோட 25வது நாள் வசூல், தமிழ்நாட்டில் 12,00,000, வேர்ல்டு வைடு 13,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று மட்டும். ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 4,63,00,000, வேர்ல்டு வைடு 5,38,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஷேரை வந்து நம்ம வந்து 31ஆம் தேதி பார்த்துடலாம். ஸோ கண்ணை நம்பாதே படத்தோட டே 12 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 8,00,000, வேர்ல்டு வைடு 9,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட தமிழ்நாடு டோட்டல் கலெக்ஷன் 3,74,00,000, வேர்ல்டு வைடு 4,12,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியாக அமைஞ்சிருக்கு. கப்சா படத்தோட டே 12 கலெக்ஷன் கர்நாடகாவில் 55,00,000, இந்தியா முழுக்க 60,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 10,00,000, வேர்ல்டு வைடு 70,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் டோட்டலாக 40,15,00,000, இந்தியா முழுக்க 48,30,00,000, ஓவர்சீஸில் 4,70,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 53,90,00,000. ஸோ 10 தலை அப்படிங்கும்போது அந்த மஃப்டி அந்த படத்தோட ரீமேக்கு, அதுவும் இல்லாமல் எஸ்டிஆர் பயங்கரமாக தாடிலாம் வச்சுட்டு ஒரு மாதிரி மேட்சோ லுக்கில் இருக்கார். பார்க்குறதுக்கே ஓகே, ஒரு ப்ராமிசிங்காக இருக்குது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதோ இல்லை எஸ்டிஆர் அவர்களோட நடிப்பை பார்க்கும்போதோ இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கௌதம் கார்த்திகே என்னன்னு தெரியல, ரீசெண்ட் டைம்ஸில் அந்த 1947 ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் அவரை பார்க்கும்போது ஆஹா இவர் ஒரு நல்ல நடிகர் போலையே, ஒரு நல்ல ஒரு ரவுண்டு பெரிய ரவுண்டு வருவார் போலையே அப்படின்னு தோணுது. இதுக்கு முன்னாடி அந்த அபிப்பிராயம் இல்லை, இப்போ அது தோணுது. அது என்னன்னு தெரில, ஏன் அப்படி திடீர்னு வந்ததுன்னு தெரில. அதுக்கடுத்ததாக தசரா பார்த்திங்க அப்படின்னா நானி. ஸோ நானி அப்படிங்கும்போது மோஸ்ட்லி இங்கே நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நடிகராக தான். அவரை வந்து ஒரு தெலுங்கு நடிகராக பார்க்கவே முடியாது. பார்க்குறதுக்கு ஒரு தமிழால் மாதிரியும் இருப்பார், தெலுங்கு ஆளும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஜெர்சி படம் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு தமிழ் நடிகர் மாதிரியே இருப்பார். நானி படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு தெலுங்கு நடிகர்னே சொல்ல முடியாது. அவங்களும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், நம்மளும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நடிகர் தசரா அப்படிங்கிறது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் டே 1க்கான அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே 8,80,00,000 வந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 65,00,000, அதாவது மீதி தெலுங்கை தவிர ஹிந்தி தமிழ் வேறு எல்லா லாங்குவேஜ்லையுமே ரொம்ப புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்கை கம்பேர் பண்ணும்போது. யூஎஸ்ஏல வந்து 3,10,00,000, டோட்டலாக வந்து 12,55,00,000 இதுவரையும் இந்த படம் வந்து டே 1க்கு புக் ஆனது. ஸோ டே 1னோட கலெக்ஷன் மட்டுமே 30-35 கோடிக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், 31ஆம் தேதி அதோட நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காகத்தான் போலா. போலா அப்படிங்கிறது 3D வருது, ஐமேக்ஸில் வருது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி தான் இதே காம்போ
இது அஜய் தேவ்கன் தபோ காம்போ வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது திருஷ்யம் டூவில். ஸோ இப்போ அதே காம்போ மறுபடியும் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆக போகுது. ஸோ இந்த படம் 31st ரிலீஸ் ஆகுது, விடுதலை பார்ட் 1. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான ரோலில் பண்ணுறாரு, ஹீரோவாக சூரிய பண்ணுறாரு. இந்த படத்தோட டேரக்டர் வெற்றிமாறன் அப்படிங்கும் போது பயங்கரமாக கூடுது அந்த எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக கூடுது. இளையராஜாவோட இசை பேக்ரவுண்டு பிஜிஎம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ இந்த நாலு படமுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தாங்க வருது. இந்த நாலு படமும் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த படத்துக்கு அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. தசரா படத்தோட தியேட்டர்கள் பிஸ்னஸ் மட்டும் மொத்தமாக 50 crore நடந்திருக்கு. ஸோ 10 crore பார்த்தீங்க அப்படின்னா 45 crore தியேட்டர்கள் பிஸ்னஸ் மட்டுமே நடந்திருக்கு. விடுதலைக்கு வந்து 10 crore 10 crore கிட்ட ஆயிருக்கு தியேட்டர்கள் பிஸ்னஸ் மட்டும். கண்டிப்பாக அதையும் தாண்டி பெரிய பிஸ்னஸ் பண்ணிவிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து நான் சொல்லியிருந்தேன் ஆடுகளம் படத்தோட வசூலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆடுகளம் 2011 வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பொல்லாதவன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் மறுபடியும் அதே ஒரு காம்பினேஷன் வருது. அந்த படம் பார்த்தா ஒரு பக்கம் வசூல் ரீதியாகவும் ஹிட்டு, இன்னொரு பக்கம் அந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கி குமிக்குது. எத்தனை நேஷனல் அவார்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 நேஷனல் அவார்டு. அதில் 2 நேஷனல் அவார்டு வெற்றிமாறனுக்கு, பெஸ்ட் டைரக்ஷன் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஆக்டர் வந்து தனுஷ். ஸோ தனுஷ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நேஷனல் அவார்டு, செகண்ட் வந்து அதுவுமே வெற்றிமாறன் படம் தான். ஸோ தேர்டு பார்த்திங்க அப்படின்னா கிஷோர் டி அப்படிங்கிறவர் எடிட்டிங்க்கு வந்து வின் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் கோரியோகிராஃபி தினேஷ்குமார். அதுக்கடுத்ததாக ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வந்து விஐஎஸ் ஜெயபாலன், அதில் வந்து வில்லனாக வருவார்ல, அந்த வயசானவராக வருவார்ல, அவர் தான். ஸோ இந்த படம் வந்து ஒரு அந்த சேவல் சண்டையை வச்சு தான் வரும். ஸோ படம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசையை வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுவும் அந்த வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா அந்த பாட்டெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டைமில் அந்த பாட்டை தன்னோட ஃபேவரட் சாங்னு சொல்லாதவங்க இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஃபேவரட் சாங் அந்த டைமில். ஸோ அந்த படத்தை நான் ஒரு 2 வாட்டியோ 3 வாட்டியோ தியேட்டரில் போய் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஃபேவரட் மூவி, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து 22 crore வந்து வசூல் பண்ணியிருக்கு, இந்தியா முழுக்க 25 crore, ஓவர்சீஸில் 6.5 crore வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 31 crore 50 lakh. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 10 crore. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படங்க. ஸோ ஆடுகளம் அப்படிங்கிற இந்த படத்துக்கு அப்புறம் தான் தனுஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிற ஒரு பட்டமே கிடைச்சிது. அவர் நேஷனல் அவார்டும் ஜெயிச்சார், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வியாபாரமும் பண்ணிச்சு இந்த படம். ஸோ இந்த படம் தான் அந்த டைமில் அவருக்கு ஹையஸ்ட் கிராசிங் கலெக்ஷன் மூவியாகவும் இருந்தது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்குறேன், என்ன அப்படின்னா, இப்போ ஒரு படம் நம்ம பார்க்குறோம், அந்த படத்தோட மேக்கிங், அந்த படத்தோட டைரக்டரோ இந்த ஆக்டரோ வந்து பேட்டி கொடுக்கும்போதோ, இப்போ உதாரணத்துக்கு ஜெய் பீமில் எங்கெல்லாம் உண்மையிலே அடித்தாங்க, அந்த லத்தியை வச்சு உண்மையிலே அடித்தாங்க, பாலா சார் வந்து டைரக்டர் பாலா சார் வந்து உண்மையிலே அடிப்பார், உண்மையிலே அடிக்க சொல்லுவார், அது ரியாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக அடிக்க சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், ஒரு ஒரு படத்துக்காக அது யதார்த்தமாக தெரியணுங்கிறதுக்காக உண்மையிலே ஒரு நடிகர்களையோ இல்லை அது ஸ்டண்ட் மாஸ்டர்ஸையோ உண்மையிலே அடிக்கிறதோ அடி வாங்குறதோ அப்படி பண்ணணுமா, இல்லை என்ன தான் யதார்த்தமாக இருந்தாலுமே சேஃப் ரொம்ப முக்கியம், ஒரு ஒரு படம் என்ன தான் நீங்கள் வந்து எவ்வளோ ஆக்ஷனாக எடுத்தாலுமே அது வந்து நீங்கள் உண்மையாக அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.